இயேசு கிறிஸ்துவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தவக்காலம் என்றால் மாற்றத்தின் காலம். ஆம், கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது, மாற்றத்துக்குள் பயணித்து கொண்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாக கடவுளது சாயலாய் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மாறித்தான் ஆக வேண்டும். நமது வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட மாற்றம், என்ன மாற்றம், எது மாற வேண்டும் என்று இன்று நம்மோடு கூட தெளிவாக இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார் அருட்தந்தை பிரின்ஸ் ராபர்ட் அடிகளார் அவர்கள், கஞ்சிக்கோடு பங்கு தந்தை. வாருங்கள், அவருடைய பகிர்வில் இணைவோம், மாற்றத்தை நோக்கி பயணிக்க தீர்மானம் எடுப்போம். இறை இயேசுவுக்கு சொந்தமானவர்களே, மனம் மாற தீர்மானிக்கிறேன் என்று தலைப்பிலே சிந்தித்து இந்த தவக்காலத்திலே மனம் மாற செயல்பாடுகளை எடுக்க இன்றைய இறை வார்த்தை நம்மை அழைக்கிறது. இந்த உலகத்திலே படைப்பு பொருட்கள் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை, நிலையானவை என்று சொல்ல எதுவும் இல்லை. அண்ட சராசரம் அடிக்கடி நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கிறது. சூரிய குடும்பம் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும் இந்த உலகில் மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சுழற்சிக்கு மத்தியிலே மனிதனும் மாற்றத்திற்கு உட்பட்டவனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். மனிதனின் உடலும் மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதனின் உடலில் ஒவ்வொரு நொடியும் ஆயிரக்கணக்கான செல்கள் இறந்து கொண்டும், ஆயிரக்கணக்கான செல்கள் புதிதாக பிறந்து கொண்டும் இருக்கிறது. மனித மனமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவேதான் மனித மனத்தை மதில் மேல் பூனை என்று சொல்லுகிறோம். அமெரிக்க நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவியும் மிகச்சிறந்த எழுத்தாளருமான மிஷல் ஒபாமா சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்திலே, வி ஆர் பிகமிங் எவ்ரி மோமெண்ட் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் நாம் புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறோம், புதிதாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்படியேப்பட்ட இந்த மாற்றத்திற்கு மத்தியிலே இந்த தவக்காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த மனமாற்றம் எதை சொல்லுகிறது? மனமாற்றம் என்பது இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை, படிப்பினைகளை, இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை மையமாக வைத்து, கடவுளின் இறை வார்த்தையை மையமாக வைத்து நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதுதான் இந்த தவக்காலத்தில் மனமாற்றம் குறிக்கிறது. எனவே இன்று நான் உங்களை மனமாற ஆசை, மனமாற அழைப்பு என்ற இரண்டு தலைப்பிலே உங்களை சிந்திக்க அழைக்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஏன் இத்தீய தலைமுறையினர் என்று குறிப்பிடுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்த மக்களுள் பெரும்பாலோர் உண்மையிலுமே மனமாற ஆசைப்படவில்லை, மாறாக ஆண்டவர் இயேசு மீது குறை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். எனவேதான் அடையாளத்தை கேட்டால் இவர் அடையாளம் கொடுக்க மாட்டார், எனவே இவரை மட்டம் தட்டலாம், இவரை குறை சொல்லலாம் என்று அவர்கள் ஆண்டவர் இயேசு மீது குறை தேடி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இத்தீய தலைமுறையினர் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை சாடுகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த ஒரு அடையாளம் யோனாவின் அடையாளம். யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் அவரை அழைத்த பொழுது முதலில் அவர் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார். அவர் ஆசை காட்டவில்லை. எனவே நினிவே நகருக்கு பதிலாக அவர் தர்சீசுக்கு செல்ல அவர் படகேறுகிறார். ஆனால் கடவுளின் திட்டப்படி அந்த கடலிலே தூக்கி எறியப்பட்டு மீனின் வாயுக்குள் 3 நாட்கள் அவர் அங்கு இருந்து பிறகு கரையிலே துப்பப்படுகிறார். எனவே கடவுள் அவருக்கு அழைப்பை கொடுக்கிறார். இவருக்கு ஆசை இல்லை என்றாலும் அழைப்பு கடவுளிடமிருந்து வருகிறது. எனவே 2வது முறையாக அவர் நினிவே நகரத்திற்கு அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நினிவே நகரத்திற்கு செல்லுகிறார்.
அங்கு சென்று அவர் அந்த நற்செய்தியை மனம் மாறுங்கள் என்ற அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். எனவே அங்கிருந்த மக்களும் மன்னனும் அங்கே மனம் மாற ஆசைப்படுகிறார்கள். அந்த மனம் மாற ஆசைப்பட்டதாலே கடவுள் அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். எப்படி அழைப்பை கொடுக்கிறார்? தாம் அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை என்று யோனா புத்தகம் 3:10 நாம் வாசிக்கிறோம். எனவே கடவுள் அழைப்பை நாம் எப்படி பெற வேண்டும் என்றால் மனம் மாற ஆசைப்படுவதன் வழியாக மட்டுமே நம்மால் அந்த அழைப்பை பெற முடியும். விவிலியத்திலே நாம் நிறைய உதாரணங்களை பார்க்கிறோம். பேதுரு மனம் நொந்து அழுதார் என்று பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 22:62 நாம் பார்க்கிறோம். எதற்காக அவர் அழுதார்? இந்த கோழிக்கு முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பா என்ற அந்த வார்த்தையை நினைத்து அவர் அழுகிறார். எனவே அந்த அழுதல் எதை குறிக்கிறது என்றால் அவரின் மன மாற்றத்தை ஆசையை குறிக்கிறது. நான் மனமாற ஆசைப்படுகிறேன் என்று பேதுரு அழுகிறார். எனவே கடவுள் அவரை திரு அவையின் தலைவராக உயர்த்துகிறார். சக்கேயுவின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், சக்கேயு மனமாற ஆசைப்படுகிறார், மரத்திலே ஏறுகிறார். எனவே மனமாற அழைப்பை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். சக்கேயு விரைவாய் இறங்கி வா, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சக்கேயுவை அழைக்கிறார். இப்படி மனமாற ஆசைப்பட்ட எல்லோருக்குமே கடவுளின் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மனமாற ஆசை இல்லை என்றால் கடவுளின் அழைப்பு வராதா என்ற ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமாக கடவுள் விருப்பப்பட்டவர்களை கடவுள் தேர்ந்தெடுப்பார். மனமாற ஆசை இல்லாதவர்களை கூட கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தமஸ்கு நகரம் நோக்கி கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக கொல்வதற்காக சென்று கொண்டிருந்த சவுலை ஆண்டவர் இயேசு சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அழைத்தார். அங்கே சவுலுக்கு ஆசை இல்லை, ஆனால் மனமாற அழைப்பை கடவுள் கொடுக்கிறார். எனவே இந்த ஆசையும் மனமாற அழைப்பும் இது இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது. மனமாற ஆசைப்பட்டோம் என்றால் நிச்சயமாக கடவுளின் மனமாற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படும். கடவுளை தேடி வருகிற யாரையும் கடவுள் வெறும் கையராய் அனுப்பிவிடுவது கிடையாது. எனவே நாமும் மனமாற ஆசைப்படுவோம். குறிப்பாக இந்த தவக்காலத்திலே மனமாற ஆசைப்பட ஒரு செயல் திட்டத்தை எடுப்போம். இன்றைய நாளிலே நான் எனக்குள் இருக்கிற ஒரு குறை, எனக்குள் இருக்கிற ஒரு பலவீனம், பல நாட்களாக பல ஆண்டுகளாக இந்த பலவீனம் என்னை அழித்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்கிற அந்த ஒரு பலவீனத்தை மாற்ற இன்றைய நாளிலே ஒரு 10 முறை ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து நான் வெளிவர ஆசைப்படுகிறேன் என்று நமக்கு ஞாபகம் வருகிற பொழுதெல்லாம் நாம் சொல்லுவோம். நிச்சயமாக இந்த பலவீனத்திலிருந்து மனமாற அழைப்பை இறைவன் நமக்கு கொடுப்பார். ஆசையை உருவாக்குவோம், மனமாற அழைப்பை பெறுவோம். ஜெபிப்போம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொன்ன ஆண்டவரே, இதோ மனமாற நாங்கள் இந்த தவக்காலத்திலே ஆசைப்படுகிறோம். எங்களது பலவீனங்கள், எங்களது குற்றங்கள் பல ஆண்டுகளாக எங்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிற, எங்களது மனதை புண்படுத்தி கொண்டிருக்கிற அந்த குறைகளை நினைத்து பார்க்கிறோம். அந்த குறைகளிலிருந்து வெளிவர இயேசுவே ஆண்டவரே நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு மனமாற அழைப்பை நீர் கொடும். உம்முடைய அழைப்பு இல்லாமல் மனமாற்றம் சாத்தியமில்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதோ எங்களது ஆசையை உமது அழைப்போடு எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம்.